ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சில்லம். இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓலப்பக்கோடா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் மிக்சிங் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி 2 துண்டு, பூண்டு 4 பல், காஞ்ச மிளகாய் 4, இதெல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்ச விழுது. இது இதை வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோன்னா, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வடிகட்டி தான் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பக்கோடாவில் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதால் இதை மாதிரி 1 கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், நல்லா நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் இதை. இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம எல்லா மாவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது 1 கப்பு கடலை மாவை சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இது கூட மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பச்சரிசி மாவு 4 கப்பு. இங்கே பச்சரிசி மாவு எப்படி அரைக்கணும்னு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நான் 4 கப்பு மாவு சேர்த்துட்டேன். இது கூட வந்து 25 கிராம் வெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டால்டா அப்படி இல்லைன்னா, டால்டா இருந்ததுன்னா 25 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காய்ச்சின எண்ணெய் இருந்தால் 50 ml சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, மீடியம் ஹீட்டாக. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி லைட்டாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இதில் தான் இன்றைக்கி நான் ஓலப்பக்கோடா செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மாவு இதில் ஃபில் பண்ணிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஓலப்பக்கோடாவான போட்டு காமிக்கிறேன். நீங்கள் முறுக்கு குழல் வந்து எந்த குழல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஓலப்பக்கோடா ஷேப்பில் இருக்க தட்டாக போட்டு இதை மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஈஸியாக ஓலப்பக்கோடா சாஃப்டாக வருது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மாவு நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும். நார்மல் தண்ணி தான் நம்ம ஊற்றி பிசையணும், ஹாட் வாட்டர் கிடையாது. பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது நுர வராமல் நல்லா எண்ணெய்லாம் அப்படியே அடங்கிட்டோன்ன நம்ம இதை எடுத்துடலாம் இருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்கள். நான் இதை இறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய்லாம் நுரலாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் இதை இறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இறுத்து எடுத்துக்கோங்க, எண்ணெய் இல்லாமல். நம்ம சேனலில் நிறைய பலகாரம் வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஓலப்பக்கோடா எல்லாத்தையுமே நான் இறுத்து எடுத்துக்கிட்டேன்.
பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியான ஈஸியான ஓலப்பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடையுது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.